ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மெராக்கி கப்பல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான புதுவிதமான இடத்துக்கு போக போறோங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவோட ரெண்டாவது பெரிய கேவான பேலும் கேவ்ஸ்க்கு தாங்க. அண்ட் அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற யாருக்கும் அவ்வளவா தெரியாத ஒரு அழகான, நிஜமாவே அழகான போட்டிங் ஸ்பாட்டுக்கு தாங்க போக போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போற இடம் ஆந்திரா நந்தியாலா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் கேவான பேலும் கேவ்ஸ் தாங்க. இந்த பேலும் கேவ்ஸ் சென்னையில இருந்து 384 கிலோமீட்டர்ஸ் அண்ட் பெங்களூர்ல இருந்து 300 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த இடத்துக்கு நீங்க பஸ்ல வரணும்னா சென்னை மாதவரம்ல இருந்து ஜம்மாலமடுகு போற பஸ்ல வந்து இறங்கிட்டு ஜம்மாலமடுகுல இருந்து கொலுமிகுண்ட்லான்னு ஒரு இடத்துக்கு பஸ் பிடிச்சு போகணுங்க. அங்க இருந்து உங்களுக்கு பேலும் கேஸ் 3 கிலோமீட்டர் தாங்க. ஸோ நீங்க ஷேர் ஆட்டோ ஆர் பஸ்லேயே போயிடலாம். ஜஸ்ட் 10 ரூபீஸ் தான் ஆகும். ட்ரெயின்ல வரணும்னா சென்ட்ரல் அண்ட் எக்மோர்ல இருந்து தாடிப்பத்திரி போற ட்ரெயின் சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க இருந்து பேலும் கேஸ் ஜஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்கு. ஸோ ஈஸியாவே ரீச் ஆயிடலாம். நாங்க எங்களோட ஜேர்னியை சென்னை சென்ட்ரல்ல ஸ்டார்ட் பண்ணி எர்ரகுண்ட்ல வந்து இறங்கிட்டு அங்கிருந்து புரொடட்டூருக்கு வந்து நைட் ஸ்டே பண்ணிட்டோங்க. நெக்ஸ்ட் மார்னிங் புரொடட்டூர்ல இருந்து ஜம்மாலமடுகு வழியா கொலுமிகுண்ட்ல போயிட்டு அங்க இருந்து பேலும் கேவ்ஸ் ரீச் ஆயிட்டோங்க. பேலும் கேவ்ஸ் ரீச் ஆனதும் நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குற ஹைலைட் இங்க இருக்கிற புத்தா ஸ்டாச்சு தான். இந்த ஸ்டாச்சு ரொம்ப அழகாவும் பார்க்கும்போது பீஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இங்க இருந்து நேரா உள்ள போனா என்ட்ரன்ஸ் வந்துடும். இந்த பேலும் கேவ்ஸோட என்ட்ரி டைமிங் 10 AM to 4:30 PM அண்ட் என்ட்ரி ஃபீ ஒரு ஆளுக்கு 65 ரூபீஸ். கேவ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். முதல் விஷயம், உள்ள போயிட்டு வெளியில வர வரைக்கும் மோஸ்ட்லி நீங்க குனிஞ்சுதாங்க போற மாதிரி இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா போய்க்கோங்க. ரெண்டாவது விஷயம், இந்த கேவ்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால அவ்வளவா இங்க காத்து வராதுங்க. அதனால அங்கங்க ஏர் ஷாஃப்ட் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க எப்பப்பெல்லாம் ப்ரெஷரைஸ்டா ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் இந்த ஏர் ஷாஃப்ட் முன்னாடி வந்து காத்து வாங்கிக்கோங்க. மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு வீசிங் ஆர் ஆஸ்மா ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை நீங்கள் வந்து ஹார்ட் பேஷண்ட் அப்படின்னாலோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கேவ்ல தியான் மந்திர், 1000 ஹூட்ஸ், மண்டபம், மாய மந்திர், பாதாள கங்கான்னு சொல்லிட்டு நிறைய செக்ஷன்ஸ் இருக்குங்க. ஓகே, போதும். இப்போ நம்ம கேவ்க்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்னதான் 1000 வருஷங்களா இந்த கேவோட எக்ஸிஸ்டன்ஸ் லோக்கல் மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும், 1884 பிரிட்டிஷ் சயின்டிஸ்டான ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட்னால தான் இந்த கேவ்ஸ் வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது. உள்ள போனதும் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கெபியூர் ஹால் தாங்க பார்ப்போம். 1982 to 1884 இந்த இடம் ஜெர்மன் சயின்டிஸ்டான டேனியல் கெபியூர்னால இன்னும் ஃபர்தரா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டுச்சுங்க. இதனால இந்த செக்ஷனுக்கு கெபியூர் ஹால்னு பேர் வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் 1988 ஆந்திர பிரதேஷ் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்னால அங்கீகரிக்கப்பட்டு 2002 ஒரு டூரிஸ்ட் பிளேஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. போக போக ரியலா கேவ்க்குள்ள வந்த வைப்ஸ் எங்களுக்கு கிடைச்சதுங்க. சீலிங்ல இருந்தும் ஃப்ளோர்ல இருந்தும் நிறைய மினரல் ஃபார்மேஷன்ஸ், நேச்சுரலான பெட் ஃபார்மேஷன்ஸ்னு பாக்கிறதுக்கே புதுசாவும் அட்வென்ச்சரஸாவும் இருந்துச்சுங்க. இதையும் தாண்டி இங்க லைட் செட்டப்லாம் வச்சு நம்ம ஏபி டூரிசம் வேற லெவல் பண்ணியிருந்தாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கேவோட மொத்த லென்த் 3.5 கிலோமீட்டர்ஸ்னு சொல்றாங்க. பட் இப்போதைக்கு 1.5 கிலோமீட்டர்ஸ் தான் டூரிஸ்ட்னால அக்சஸ் பண்ண முடியும். பட் இதுவே ரொம்ப தூரம் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் மக்களே, வழி தொலைஞ்சு போயிடுவோம்னு நீங்க சுத்தமா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா ஃபுல்லா லைட்ஸ், ஸ்டேக்கேசஸ் அண்ட் இன் அண்ட் அவுட் சைன்ஸ் வச்சு கன்ஃபியூஷன்ஸ் இல்லாம போயிட்டு வர மாதிரி சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. உள்ளுக்குள்ளே அப்படியே பூந்து பூந்து வருது, ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம உள்ளுக்குள்ளே இன்னும் ஃபர்தராக போயிட்டு எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ரூபாவிலான பயங்கரமாக இப்போதைக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் என் கூட வாங்க. ஸோ மக்களே, நம்ம வந்து கேவ்ஸ்குள்ளே வந்ததுனால கீழே போக போக ப்ரெஷர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் காத் அவுட்டும் இருக்காது. அதுலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்காக டூரிசம் போர்ட் வந்து இங்கே நம்மளுக்கு வேக்கம் பைப்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ எப்பெல்லாம் நீங்கள் ப்ரெஷராக ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு புழுக்கமாக இருக்கோ இந்த மாதிரி வேக்கப் பைப்ஸ்க்கு முன்னாடி வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தடுத்துக்கு போகலாம். என்னதான் இந்த கேவே ஒரு ஸ்பெஷாலிட்டினாலும் இந்த கேவ் நமக்கு ஒரு ஸ்பெஷல் சர்ப்ரைஸை வச்சுருந்துச்சுங்க. என்னென்னு கேட்குறீங்களா? கேவுக்குள்ளே வாட்டர் ஃபால்ஸ். கேட்கும் போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அப்போ பார்க்கும்போது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கும். எங்களுக்கும் அப்படி தாங்க இருந்துச்சு. இந்த இடத்துல சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஆக வேண்டியது தாங்க. இங்கே அடிக்கிற வெயிலுக்கும் கேவுக்குள்ளே இருக்கிற ஹியூமிடிட்டிக்கும் நீங்கள் வெளியே வரும்போது வேர்த்து போய் டயர்டாக தாங்க வருவீங்க. ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கும் எனர்ஜி கெயின் பண்ணுறதுக்கும் வெளியில் ஒரு ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே ஐஸ்கிரீம், கூல் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வாங்கி நல்லா ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து பேலும் கேவ்ஸ்லேருந்து 10 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற அவுக் ரிசர்வாயருக்கு தாங்க போகணும். இந்த இடத்துக்கு பேலும் கேவ்ஸ் என்ட்ரன்ஸ்லேருந்தே 15 மினிட்ஸ் ஒன்ஸ் பஸ் வருது. ஸோ நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிடலாம். இந்த அவுக் ரிசர்வாயர் ஒரு அழகான அமைதியான போட்டிங் ஸ்பாட்டுங்க. என்டர் ஆனதுமே இந்த லேக்ல இருந்து வர அலைகளோட சத்தம் நம்மளை ரொம்ப மென்மையா வெல்கம் பண்ணுச்சுங்க. இங்க ஸ்பீட் போட், ஸ்லோ போட், ஷிகாரா ரைட்ஸ்னு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்டிங்ஸ் இருக்கு. இங்க ஸ்பீட் போட்க்கு 10 மினிட்ஸ்க்கு 200 ரூபீஸும் ஸ்லோ போட்க்கு 20 மினிட்ஸ்க்கு 300 ரூபீஸும் சார்ஜ் பண்றாங்க. நாங்க ஜாலியா ஸ்பீட் போட்ல போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கொஞ்ச நேரம் எங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் இந்த அட்மாஸ்பியரை நல்லா அட்மயர் பண்ணிட்டு எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். எங்க போறோம்னு நெக்ஸ்ட் வீடியோல சொல்றோம். அந்த வீடியோவை இந்த வீடியோட கண்டினியூஷனா பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம எங்களோட லைவ் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்பிளே ஆகிற எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் சூப்பரான அட்வென்ச்சரஸான ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகலாங்க. அது வரைக்கும் திஸ் இஸ் மெராக்கி கப்பல் சைனிங் ஆஃப். எக்ஸ்பீரியன்ஸ் அ வண்டர் அண்ட் மேக் மெமரிஸ்.